வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழசேஃபம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். நம்முடைய தமிழசேஃபமில் இனி நீங்கள் கேட்கலாம் புறநானூற்று சிறுகதைகள். கதை எண் 34, முன்னோர் தவறு. ஒரு சமயம் பெருந்தலை சாத்தனார் அப்படின்ற புலவர் கடையேழு வள்ளல்களின் மரபினராகிய சிற்றரசர்கள் ரெண்டு பேரை சந்திக்க நேர்ந்திருக்கு. அந்த சிற்றரசர்கள்ல ஒருத்தர் பேரு இளவிச்சிக்கோ, இன்னொருத்தர் பேரு இளங்கண்டீரக்கோ. இளவிச்சிக்கோ சற்றே வயது முதிர்ந்தவர், இளங்கண்டீரக்கோ பருவத்தில் மிக மிக இளைஞன். புலவருடைய முதுமையை வைத்துக் கொண்டு பார்த்தாலோ ரெண்டு பேருமே அவரது நோக்கிற்கு இளைஞர்கள் தான். அவங்க ரெண்டு பேரையும் புலவருக்கு நல்லா தெரியும், புலவரையும் அவங்களுக்கு நல்லா தெரியும். இரண்டு சிற்றரசர்களையும் சந்திச்சப்போ இளங்கண்டீரக்கோவை மட்டும் வணங்கி அன்போடு தழுவி கொண்ட பெருந்தலை சாத்தனார் இளவிச்சிக்கோ நின்றுட்டு இருந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. அவரை தன்னுடைய கண்களால் நோக்குறதுக்கே விருப்பம் இல்லாதவர் போல காணப்பட்டாரு அவரு. புலவர் தன்னை கவனிக்காது பாராமுகமாக இருக்கிறத பார்த்த இளவிச்சிக்கோ தானாகவே அவருக்கு முன்னாடி வந்து, புலவர் பெருமானே, தங்கள் அன்பன் இளவிச்சிக்கோ வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வணங்கியிருக்காரு. ஆனா இளவிச்சிக்கோவின் சொற்களை கேட்டும் அவர் தன்னை வணங்குறதையும் ஒரு பொருட்டாக மதிக்காமல் தலை குனிஞ்சு இருந்துட்டாராம் புலவர். ஒரு கால் தான் கூறியதும் வணங்கியதும் புலவர் செவிகளில் விழாமல் இருந்திருக்கலாம். தற்செயலாக அவர் தலை குனிந்து கொண்டு விட்டார் போலும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு இளவிச்சிக்கோ. இறைந்த குரல்ல இப்ப சொல்றாரு, ஐயா, தங்களைத்தான் அடியேன் இளவிச்சிக்கோ வணங்குகின்றேன், ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர் கால்கள்ல நெடுஞ்சான் கிடையா விழுந்து பாதங்களை பற்றி இருந்திருக்காரு இளவிச்சிக்கோ. ஆனா புலவரோ தீய மிதிச்சிட்டா மாதிரி நடுங்கி தன்னோட காலை அவருடைய கைகள்ல இருந்து உதறிட்டு முகத்துல வெறுப்பின் சாயல காமிச்சு ஒதுங்கி நின்னுட்டாராம். இப்படி அவர் செய்யறத பார்த்த இளவிச்சிக்கோ அவர் வேணும்னே தன்னை அவமதிக்கிறாரு அப்படின்னு நினைச்சு திடுக்கிட்டு போறாரு. அந்த ஒரே ஒரு கணத்துல ஆத்திரம், ஏமாற்றம், அவமதிப்பு, அத்தனை உணர்ச்சிகளும் மின்னல் வேகத்துல அவருடைய மனதை தாக்குது. உள்ளம் புலவர் மேல சீருது, உடலும் அவமானம் தாங்க முடியாம கூசி குறுகுது. பக்கத்துல இருந்த இளங்கண்டீர கோவுக்கும் புலவருடைய இந்த செயல் ரொம்ப புதிராவே இருக்குது. அவர் ஏன் இளவிச்சிக்கோட்ட இப்படி கடுமையா நடந்துக்கிறாரு அப்படிங்கறத அவருக்கு விளங்கிக்க முடியல. அதனால அவருமே திகைப்புக்கு உட்படுறாரு. தான் வணங்கியதை மட்டும் ஏற்றுக்கொண்டு பதில் வணக்கம் செலுத்தி அன்போடு தழுவி கொண்டாரே, அவ்வாறு இருக்க இளவிச்சிக்கோவை வெறுப்பதன் காரணம் அப்படின்னு சொல்லி இளங்கண்டீரக்கோவுக்கு சந்தேகம் வருது. அவர் துணிச்சல வரவழைச்சிட்டு புலவரையே நேருக்கு நேர கேட்டுடுறாரு, ஐயா, நானும் இளவிச்சிக்கோவும் ஒரே தகுதியுடையவர்கள்தான். தாங்கள் என்னை மட்டும் வரவேற்று அன்போடு தழுவி கொண்டீர்கள், அவனை ஏறெடுத்து பார்க்க கூட மாட்டேன் என்கிறீர்கள். இதன் காரணம் எனக்கு விளங்கவில்லையே. தான் கேட்க வேண்டிய கேள்விய தன் சார்பில் இளங்கண்டீரக்கோ கேட்கறத பார்த்துட்டு புலவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாரு இளவிச்சிக்கோ. நான் இவனை வெறுப்பதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது கண்டீரக்கோ. அது சாதாரணமாக 4-5 வார்த்தைகளில் சொல்லி முடித்துவிடக்கூடிய காரணமில்லை. அதனுள் ஒரு பெரிய சோகக்கதையே அடங்கியிருக்கிறது. புலவர் பெருந்தலை சாத்தனார் இப்படி சொல்லவும், பெருந்தகையீர், அந்த சோகக்கதையை தாங்களே சிரமத்தை பாராமல் தெரிவித்துவிட்டால் உண்மையை நாங்கள் புரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி மேலும் தூண்டுறாரு இளங்கண்டீரக்கோ. கதையை சொல்கிறேன் கேள் கண்டீரக்கோ, உன் நண்பனையும் கேட்கச் சொல். நான் ஏன் உன்னுடைய நண்பனின் வணக்கத்தையும் வரவேற்பையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கதை மூலம் உன் நண்பனும் தெரிந்து கொள்ளட்டும். சரி, இருவருமே கேட்டு தெரிந்து கொள்ளுகிறோம், நீங்கள் கதையை கூறுங்கள். இந்த இளவிச்சிக்கோவின் முன்னோர்களில் நன்னன் என்று ஓர் அரசன் இருந்தான். சிறந்த கொடைப்பண்பும் வீரமும் உடையவனாயினும் முன்கோபமுடையவன். எதையும் சிந்தித்து ஆராய்ந்து செய்யாமல் திடீரென்று செய்து விடுவான். தான் தவறு செய்யும் போது தானாக உணர்ந்தோ பிறர் கூறுவதை கேட்டோ தன்னை திருத்திக் கொள்ளுகின்ற குணம் அவனிடம் இல்லை. இதனால் தான் வாழ்க்கையில் எந்த அரசருமே செய்ய துணியாத பெரும் பாதகம் ஒன்றை செய்து எல்லோராலும் தூற்றப்பட்டான் அந்த நன்னன். அவனுடைய தலைநகரத்தின் எல்லையிலே ஆற்றோரத்தில் நகரின் காவல் மரம் அமைந்திருந்தது. அது ஒரு நல்ல மாமரம். அந்த மாமரத்தில் காய்க்கும் காய்களையோ கனிகளையோ எவரும் தீண்டவே கூடாது. காவல் மரம் என்றால் அது அரசனைப் போலவே எண்ணி மரியாதை செலுத்துவதற்குரிய ஒரு புனிதமான பொருள் அல்லவா? அதுவும் நன்னன் தன் காவல் மரத்துக்கு மற்ற அரசர்கள் இயற்கையாகச் செய்யும் கட்டுப்பாடுகளை விட அதிகமாகவே கட்டுப்பாடுகள் செய்திருந்தான். ஒரு நல்ல கோடை காலத்தில் அந்த மாமரம் கொத்து கொத்தாக காய்த்திருந்தது. வளமான காய்கள் மரம் எங்கனும் நிறைந்து குலுங்கின. காண கவின் மிகுந்து காட்சியளித்தது மாமரம். அருகிலுள்ள ஆற்றில் குளிர்ந்த நீர் சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்று நீரையும் மாமரத்தையும் ஒருங்கு கண்டவர் எவராயினும் அவருக்கு நாவில் நீர் ஊறாமல் இராது. ஆனால் கட்டுப்பாட்டை எண்ணி தம்மை அடக்கிக் கொண்டு சென்று விடுவார்கள். ஒரு சமயம் வெளியூரிலிருந்து வந்த இளங்கண்ணிப்பெண் ஒருத்தி இந்த மாமரத்தின் அருகில் ஓடும் ஆற்றிற்கு நீராடச் சென்றிருக்கிறாள். பாவம், அவள் ஓர் ஏழைப்பெண். வயிறு உணவைக் கண்டு 2 நாட்கள் ஆகியிருந்தன. நீராடிக் கொண்டிருந்த பொழுது அருகிலிருந்த மாமரத்திலிருந்து கனிந்து முற்றிய காய் ஒன்று தொபுக்கென்று தண்ணீரில் விழுந்து அவள் அருகே மிதந்து வந்தது. தமிழ் கவிதைகளை நன்றாக படித்த பெண்தான் அவள். ஆனால் அருகே இருப்பது காவல் மரம் என்பதும் அதிலிருந்து விழுந்த காய்களை
எப்போதும் எவரும் எந்த நிலையிலும் உண்ணக்கூடாது என்பதும் அறியாதவள். எனவே பசி மிகுதியால் தண்ணீரில் மிதந்து வந்த முதிர்காயை எடுத்து தின்னத் தொடங்கினாள். காவல் மரத்திலே இருந்த காவலன் ஒருவன் இதை பார்த்து விட்டான். அவள் ஏதுமறியாத பேதை பெண் என்பதையும் பாராமல் அரசன் முன்னிலையில் நீராடிக் கொண்டிருந்தவளை அப்படியே கொண்டு போய் நிறுத்திவிட்டான் காவலன். அப்போது அருகிலிருந்த புலவர் பெருமக்களும் பெரியோர்களும், இவள் அறியா பெண், கன்னிகை, வேண்டுமென்றே இவள் குற்றம் செய்யவில்லை, இவளை தண்டிக்கக் கூடாது என்று அரசனிடம் மன்றாடினர். பெண் கொலை பெரும் பாவம் என்று அறவோர்கள் பலமுறையும் எடுத்து கூறினர். தான் வேற்றூராள் என்றும், அது காவல் மரத்தின் காயென தனக்கு தெரியாதென்றும் அந்த இளம்பெண்ணும் கண்ணீர் சிந்தி கதறினாள். ஆனால் பிடிவாதமும் முன்கோபமும் மிக்கவனான நன்னன் யார் சொல்லியதையும் கேட்காமல் வஞ்சிக் கொடி போலிருந்த அந்த அழகிய இளம்பெண்ணை கொலைக்களத்திற்கு கொண்டு போய் கொன்றுவிட்டான். அன்றிலிருந்து அவனையும் அவன் வம்சத்தினரையும் பெண் கொலை புரிந்த பாவத்திற்காக புலவர்களும் அறவோர்களும் ஏறெடுத்து பார்ப்பதும் இல்லை. உன் நண்பன் இளவிச்சிக்கோ அந்த நன்னனுடைய மரபிலே தோன்றியவனாகையால் நான் அவனை வணங்கி வரவேற்கவில்லை. காரணம் இதுதான். புலவர் இப்படி சொல்லி முடிக்கிறாரு. பெருமூச்சு விட்ட இளங்கண்டீரக்கோ இளவிச்சிக்கோ உட்கார்ந்திருந்த இடத்தை பார்க்கிறாரு. அது காலியாயிருந்திருக்கு. இந்த கதையை உணர்த்தும் புறநானூற்று பாடலைத்தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். பண்டும் பண்டும் பாடுனர் உவப்ப விண்டோய் சிமைய விரல்வரை கவார் கிழவன் சேட்புலம் படரினிழை அணிந்து புன்றலை மடப்பிடி பரிசிலாக பெண்டிருந்தம்பதங் கொடுக்கும் வண்புகள் கண்டீரக்கோனா கலி நன்று முயங்கலாண்டிசின் யானை பொலந்தேர் நன்னன் மருக நன்றியும் நீயும் முயங்கற் கொத்தனை மண்ணே வயங்குமொழி பாடுனர் கடைத்த கதவினாடு மழை அணங்குசால் அடுக்கம் பொழியுனும் மணங்கமல் மால்வரை வரைந்தனர் எமரே. இந்த பாடல் 151வது பாடலாக இடம்பெற்றிருக்கின்றது. மீண்டும் மற்றொரு புறநானூற்று கதையோடு உங்களை வந்து சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை எஃப்எம். இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டும்.